வார மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற அம்மன் அருள்மிகு கங்கையம்மன். இந்த கங்கையம்மன் கோவில் சென்னை அண்ணாநகர் கிழக்கு பகுதியில் அதாவது புதிய ஆவடி சாலையில் அமைஞ்சிருக்கு. முதல்ல கோவிலை சுற்றி பார்த்துட்டு அம்மனை தரிசிச்சுட்டு அப்புறமா அம்மனோட கதை பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சென்னை அண்ணாநகர் கிழக்கு பகுதியில் புதிய ஆவடி சாலையில் அருள்மிகு கங்கையம்மன் ஆலயம் கொண்டு அருளாட்சி நடத்தி வருகிறாள். ஆலயத்தின் முன்புறம் தலவிருட்சமான வேப்பமரம் அருள் நிழல் தந்து கொண்டிருக்க அதன் கீழ் ஐந்து தலை அரவம் படமெடுத்த நிலையில் காட்சி தரும் சிற்பம் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறது. ஆலயத்திற்குள் நுழையும் முன் ஆனைமுகப் பெருமானின் தரிசனம் நமக்கு கிட்டுகிறது. விக்னங்கள் தீர்க்கும் விநாயகனை வழிபட்டுவிட்டு உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் கைலைவாசன் தன் தேவியுடன் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்க, அவரை வணங்கிவிட்டு நகர்ந்தால் துயர் துடைக்கும் துர்க்கையம்மன் பக்தர்களுக்கு அருட்திரு காட்சி அளிக்கிறாள். பெண்கள் அகல்விளக்கு தீபமேற்றி அன்னையை வழிபாடு செய்கின்றனர். அதேபோல் 18 படிகளுடன் சுவாமி ஐயப்பனும் தனிச்சன்னதியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். சபரிவாசன் சன்னதிக்கு பின்புறம் சீரடி சாய்பாபாவுக்கும் தனிச்சன்னதி உள்ளது. வள்ளலாரும் அகத்தியரும் சன்னதியின் இருபுறமும் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றனர். இந்த கங்கையம்மன் ஆலயம் இந்த பகுதியில உருவானதை பத்தியும் இங்க நடக்கிற திருவிழாக்கள் பத்தியும் கோவில் அர்ச்சகர் சொல்றத இப்போ நாம கேட்கலாம். பக்தர்களுக்கு வணக்கம். கங்கையம்மன் ஆலயம் நியூ ஆவடி ரோடு அண்ணாநகர் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுடைய அம்சங்களை பற்றி சில விவரங்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இங்கே வந்து இந்த அம்மனை வழிபடுபவர்களுக்கு நல்ல காரியங்களை நல்லபடியாக நடைபெறும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றி அம்மனை பயபக்தியுடன் வணங்கி வருபவர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதுண்டு. அதே மாதிரி கோயில் நுழைய வாயிலில் விநாயகர் சிலையும், அதுக்கு அடுத்தபடியாக சிவன் பார்வதி சிலையும், அதுக்கு அடுத்தபடியாக துர்காயம்மனும், அதுக்கு அடுத்ததாக ஐயப்பன் கோயிலும் சாய்பாபா கோயிலும் அமைந்துள்ளது. அதுக்கும் பிறகு பவானி அம்மன் ஆலயம், கருமாதி அம்மன் ஆலயம் மற்றும் பல தெய்வங்கள் நாக தோஷங்கள் நீங்குவதற்காக நாகசிவம் பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார்கள். அதிலேயும் வழிபட்டு வருகிறார்கள். அப்படியெல்லாம் செயல்பட்டு வரும் இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் புற்றாக உருவெடுத்தது. அதன் பிறகு 1966 இந்த கோயிலை கட்டுவது என்று ஊர் பொதுமக்கள் கூடி பெரியோர்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்ட ஆரம்பித்தார்கள். கோயில் கட்டிய பிறகு அதன் உள்ளே மூலவரை வைத்து மூலவருக்கு முன்னால் பெருமாளும் கங்கையம்மனும் வைத்து அமைந்துள்ளது. அந்த பெருமாள் கங்கையம்மன் எதற்காக வைத்தார்கள் என்று சொன்னால், பெருமாளுடைய தங்கை கங்கையம்மன் அதனை வழிபடுவதாக பெரியோர்கள் வழிபட்டு வந்தார்கள். அதையே நாங்களும் கால போக்கில் பின்பற்றி செயல்பட்டு வருகின்றோம். அம்மனை வழிபட்டு நம்பிக்கையோடு செயல்படுபவர்களுக்கு நல்ல பலன் கிடைப்பது உண்டு. கங்கை அம்மனை வழிபடுபவர்கள் என்றும் கெடுவதில்லை. வழிபாடு நல்ல முறையில் நடந்து வருகிறது. அருள்மிகு பவானி அம்மனும் மற்றும் கருமாரி அம்மனும் தனிச்சன்னதியில் எழுந்தருளி வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். கங்க
கங்கை அம்மன் பின்புறத்தில் ஒரு புற்று அமைந்துள்ளது. அந்த புற்று தான் ஆரம்பகால தெய்வம் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன். அந்த புற்றில் வரும் சர்ப்பம் எப்போ வரும் எப்போ போகும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பல பேர் பார்த்ததாக சொல்வதுண்டு. அதே மாதிரி பூஜாரியாக இருக்கப்பட்ட நானும் பல தடவை பார்த்து அதை என் கண்ணாலேயே கண்டிருக்கிறேன். தெய்வம் அங்கே அந்த புற்றிலே உள்ளே இருக்கின்றது, வருகிறது போகிறது, வெளியே உலாவுகின்றது. ஆலயத்தின் பின்புறம் நாகதோஷ நிவர்த்திக்காக பல நாக திருவுருவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. ஆலய கருவறையில் மூலவமூர்த்தியாக அருள்மிகு கங்கையம்மன் அமர்ந்த திருக்கோலத்தில் அனைவருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள். அம்பாளின் முன் இயற்கையாக உருவான புற்று ஒன்று உள்ளது. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த புற்றைத்தான் கங்கையம்மனாக பாவித்து வழிபாடுகள் நடைபெற்று வந்துள்ளன. காலப்போக்கில் ஆலயம் வளர்ச்சி பெறவே அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பார்க்கடல் வாசனான அந்த நாராயணனும் தன் சகோதரியான கங்கை அம்மனுடன் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே வைகாசி திருவிழா உட்பட பல்வேறு திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆலயத்தின் ஒரு பகுதியில் நவக்கிரக சன்னதியும் அமைந்துள்ளது. ஆலய தலவிருட்சமான வேப்பமரத்தின் கீழ் சப்த கன்னியர்கள் எனப்படும் ஏழு மாதர்களும் நமக்கு அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பான பகுதியில் அமைந்திருக்கும் இவ்வாலயம் அமைதியாகவும் அழகாகவும் காட்சி அளிக்கிறது. அம்மனுக்காக வைகாசி மாதம் திருவிழா 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். அந்த திருவிழா நாட்களில் 10 நாட்களும் கோயில் பிரகாரத்தில் உள்ள அம்மனும் ஐயப்பனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் அலங்காரம் பண்ணி சந்தன காப்பு பண்ணி டெய்லி ஒவ்வொரு சாமிக்கும் அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதே நேரத்தில் ஆடி மாதம் 10 நாள் திருவிழாவும் அன்னதானம் நடைபெறும். கடைசி 10வது நாள் அம்மனுக்கு கூழ் ஊற்றி படையல் போட்டு அம்மன் திருவீதி விழா வரும். முக்கிய வீதிகளில் பகுதிக்கு இந்த அம்மனுக்கு சொந்தமான பகுதிகளில் அம்மனை ஊர்வலமாக எடுத்து சென்று மறுநாள் காலை அதற்கு கும்பம் படைத்து அதனை ஆற்றில் ஏற்று போய் கரைத்து கங்கை அம்மனை கங்கையில் ஏற்று போய் கரைத்து விடுவோம். கரைத்து விட்டு ஒரு வாரம் கழித்து அம்மனுக்கு விடையாற்று என்று ஒரு விசேஷம் உண்டு. அந்த ஒரு 7 நாட்கள் கழித்து அம்மனுக்கு விடையாற்றி விசேஷம் செய்து வைப்போம். அதுக்கு அடுத்தார்படியாக ஆடி மாதம் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். ஆடி 30 நாளும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். கங்கை அம்மனுக்கு வேண்டுவோர்கள், குழந்தை நலம் வேண்டுவோர்கள், கஷ்டங்கள் தீரும், அவர்கள் திருமணம் நடக்கவில்லை என்றால் ஒரு 9 வாரம் வந்து அம்மனை தரிசித்து அம்மனுக்கும் புற்றுக்கு பால் வாற்று அம்மனை வழிபட்டு வருபவர்கள் நல்ல பலனடைகிறார்கள். பலனடைந்து நல்ல முறையில் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிகிறது. குழந்தை பெயரும் பெற்றெடுக்கிறார்கள். இந்த மாதிரியான சிறப்புகள் இந்த கோயிலிலே அமைந்துள்ளது. அம்மன் பேர் கங்கை அம்மன்.
உண்மையான அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஏமாற்றம் வந்தது. அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சொந்தக்காரங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல. அதுக்காக அம்மனை தேடி வந்தேன். வந்தப்போ எனக்கு இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னா சத்தியமாக அம்மன் தான் எல்லாமே எனக்கு செஞ்சது. அப்புறம் இன்னொன்று, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நகை காணாமல் போயிடுச்சு எங்கள் வீட்டில். அப்புறம் இந்த அம்மன்கிட்ட வந்து எல்லாமே உன்னதாம்மா நம்புகிறேன், எனக்கு யாரும் கிடையாது, என் வீட்டில் நகை காணாமல் போயிடுச்சு, நீ கூட துணை இல்லாமல் போயிட்டியான்னு நான் கொஞ்சம் கோபமாக சண்டை போடுற மாதிரி பேசிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு 13 நாள் கழித்து எடுத்தவங்களே திரும்ப எடுத்துன்னு வந்து அந்தளவுக்கு பயந்து நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு திருப்பி கொடுக்குற அளவுக்கு இந்த அம்மா பண்ணாங்க. இங்கே வந்து எல்லாமே அப்படி சொல்கிறது வீட்டில் இருக்கிற பிரச்சனைன்றது கிடையாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீந்துடும். இந்த அம்மன் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த. இந்த கங்கை அம்மன் ஆலயம் இந்த பகுதியில் உருவானதை பற்றியும் இங்கே நடக்கிற திருவிழாக்கள் பற்றியும் கோவில் அர்ச்சகர் சொல்கிறத இப்போது நாம் கேட்கலாம். கங்கை அம்மன் மூலஸ்தானத்துக்கு பின்புறத்தில் பவானி அம்மனும் அதற்கு அடுத்தபடியாக கருமாரி அம்மனும் அமைந்துள்ளது. அந்த தெய்வங்களின் கங்கை அம்மனும் சொல்லலாம், பவானி அம்மன் என்றும் சொல்லலாம், கங்கை அம்மனால் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்றும் பல கதைகள் உண்டு. அந்த கதைகளை இப்பொழுது விரிவாக எடுத்துக்கொள்ள சொல்வார்கள், அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அருள்மிகு கங்கை அம்மன் இந்த கோவிலில் புற்று வடிவத்தில் தோன்றியதாகவும் பின்னர் காலப்போக்கில் அம்மனுக்கு சிலை எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கங்கை அம்மனை பற்றி 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. அந்த கதைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் ஜமத்கினி என்ற முனிவர் ஒருவர் தனது மனைவி ரேணுகாதேவி மற்றும் மகன்களுடன் வாழ்ந்து வந்துள்ளார். நாள்தோறும் தாமரை குளத்தில் நீராடச் செல்லும் ரேணுகாதேவி மண்ணால் குடம் செய்து நீராடிவிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த மண் குடத்திலேயே தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். அப்படி ஒரு நாள் தாமரை குளத்திற்கு சென்ற ரேணுகாதேவி அங்கு நீராடி கொண்டிருந்த போது வான்வழியே சென்ற கந்தர்வன் ஒருவனின் நிழலை குளத்து நீரில் பார்த்ததும் அவரின் மனம் சற்றே தடுமாற்றமடைந்தது. இந்த நிகழ்வை தன் ஞான திருஷ்டியின் மூலம் உணர்ந்த முனிவர் கற்பு நேரி தவறிய தன் மனைவியின் தலையை வெட்டிவிடுமாறு தன் மகன் பரசுராமனை பணிக்கிறார். தன் தந்தையின் சொல்லை வேதவாக்காக எடுத்துக்கொண்ட பரசுராமனும் தன் தாயின் தலையை வெட்டி எடுத்து வர காட்டிற்கு புறப்படுகிறார். தனது மகனே தன் தலையை வெட்ட வருவதைக் கண்ட ரேணுகாதேவி தன்னை தற்காத்துக் கொள்ள அங்குமிங்கும் ஓடி கடைசியில் காட்டுவாசி ஒருவரின் குடிசைக்குள் தஞ்சம் புகுகிறார். இதை அறிந்த பரசுராமனும் அங்கும் சென்று தன் தாயின் தலையை வெட்ட முயற்சித்த போது அதை தடுக்க வந்த காட்டுவாசி மனைவியின் தலையும் சேர்த்து வெட்டப்பட்டது. தன் கட்டளையை நிறைவேற்றிய மகனிடம் என்ன வரம் வேண்டும் கேள் என்று முனிவர் கேட்க சற்றும் தயங்காமல் தன் தாயை உயிர்ப்பித்து தருமாறு பரசுராமன் கேட்க தந்தையும் வரம் தந்தருள விதியின் வசத்தால் இருவரும் தலைமாறி உயிர் பெற்றனர். தன்னுடைய மகனால் வெட்டப்பட்டு மீண்டும் உயிர் பெற்ற ரேணுகாதேவியே பிற்காலத்தில் கங்கை அம்மனாக தோன்றி பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இப்ப நாம கங்கை அம்மன் தோற்றத்தை பத்திய ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு இன்னொரு கதையும் இருக்குது, அதை பத்தியும் இப்போ தெரிஞ்சுக்கலாமா? முன்பொரு சமயம் சிவபெருமானை அழைக்காமல் உமையின் தந்தையான தட்சன் யாகம் நடத்தியதும் அதனால் விளைந்த நிகழ்வுகளும் அனைவரும் அறிந்ததே. அந்த யாகத்திற்கு பிறகு அம்பிகையை பிரிந்த சிவன் பூலோகம் வந்து மிகவும் உக்கிரத்துடன் இருந்துள்ளார். அந்த உக்கிரம் காரணமாக ஏற்பட்ட வெம்மையை எம்பெருமானின் சிரசில் இருந்த கங்காதேவியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே கங்காதேவி மகாவிஷ்ணுவை வேண்ட அந்த பார்க்கடல் வாசனும் சிவபெருமானை அமைதி கொள்ளும்படி செய்துள்ளார். மேலும் சிவனின் உக்கிரமான பார்வையால் எரிந்த பகுதிகளில் நீர்நிலைகளை உண்டாக்கி வெம்மையை தடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அப்பகுதியை பிற்காலத்தில் ஆட்சி செய்த மன்னன் அங்கே கங்காதேவிக்கு ஆலயம் கட்டியதாக கூறப்படுகிறது. கலியுகத்தில் கங்கை அம்மன் தோன்றியதை பற்றி கூறும் 2வது கதை இது. Thank you.
கோவிலினுடைய வெளிப்புறத்தில் தலைவரிச்சம் என்று ஒரு வேப்ப மரம் உள்ளது. அந்த வேப்ப மரத்தின் அடியில் நாகத்தை பிரதிஷ்டை பண்ணி நாகதோஷம் நீங்குபவர்களுக்காக பல நாகங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார்கள். அந்த நாகங்களை வழிபட்டு வருபவர்களுக்கு அந்த நாகதோஷம் விலகி நல்ல பலன்களை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் அதன் பக்கத்திலே கன்னி கோயில் என்று 7 கன்னியஸ்திரிகள் கோயில்கள் அமைந்துள்ளது. அதற்கும் வழிபட்டு வருகிறார்கள். விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி கற்பூர ஆராதனை பண்ணி நல்ல பலன்களை பெற்று வருகிறார்கள்.